ஆக்டர் சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் டிவோர்ஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. இவங்க டிவோர்ஸ்க்கு இதுதான் காரணமாக இருக்கும், அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமாக சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லேயும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது சமந்தா இல்லைனா நாக சைத்தன்யா சொல்கிற வரைக்கும் தெரியாது. இந்த நிலையில் இவங்களோட டிவோர்ஸை பற்றி நாக சைத்தன்யாப்பா நாகார்ஜுனா ஃபஸ்ட் டைம் மனம் திறந்து பேசியிருக்கிறதா சொல்லி ஒரு நியூஸ் வைரலாகிட்டு இருந்துச்சு. அதில் நாகார்ஜுனா என்ன சொல்லியிருந்ததா நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா, சமந்தா தான் டிவோர்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க, என் பையன் நாக சைத்தன்யாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டான், ஆனால் அவன் நான் என்ன நினைப்பேன், நான் குடும்பத்தோட பேரு கெட்டு போயிடும்னு யோசிப்பேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி என்ன அவன் பலமுறை ஆறுதல் படுத்தினா, அவங்க 4 வருஷம் ஒன்றா இருந்தாங்க, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை, ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அவங்க நியூ இயரை கூட ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாகார்ஜுனா இன்டர்வியூ கொடுத்ததா பலரும் இந்த நியூஸை வைரல் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி ரொம்ப கோவமாக இப்போ நாகார்ஜுனா பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா டிவோர்ஸ் பற்றி பேசினதா சொல்லி போடப்பட்ட நியூஸ் எல்லாமே உண்மை இல்லை, அது எல்லாமே பொய்யான தகவல், இது ஒரு முட்டாள்தனம், மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ஒரு வேண்டுகோள், ரூமர்ஸை நியூஸாக போடுறதை நிறுத்துங்க, நியூஸ் கொடுங்க ரூமர்ஸை கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி ஒரு இன்டர்வியூவே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட சமந்தா இன்ஸ்டாகிராமில் டிவோர்ஸ் போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க, அகைன் சேர போகிறாங்க அதனால தான் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதை பற்றி சமந்தா இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.